வணக்கம் நண்பர்களே, நமது மேக் தி சேஞ்சஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுவரை நீங்கள் மேக் தி சேஞ்சஸில் இணையவில்லை எனில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்து இதில் இணையவும், அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். இதன் மூலம் நாம் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் ஒரு பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறாங்கங்க. அது எங்கே கட்ட போகிறாங்க? அந்த கட்டுற பாலம் வந்து கட்டினாங்கன்னா அதுதான் சென்னையிலேயே வந்து ரெண்டாவது மிகப்பெரிய நீளமான பாலம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வரப்போகுது, அதுவும் மெயினான இடத்துல வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், சென்னையில் நிறைய ஃப்ளைஓவர்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மெயினாக சென்னையில் டிராஃபிக் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது. அந்த டிராஃபிக்கை கம்மி பண்ணுறதுக்காக தான் நிறைய இடத்துல ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறாங்க. ட்வின் ஃப்ளைஓவர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளைஓவர்ஸ்லாம் கட்டுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேடவாக்கம், பலவரம், அந்த மாதிரி நிறைய இடத்துல ஃப்ளைஓவர்ஸ் கட்டுறாங்க. இப்போ கட்ட போகிற இந்த ஃப்ளைஓவர் இருக்கு இல்லையா, இந்த இடத்தோட கரண்ட் ரோட் சைஸ் என்னென்னா 18 மீட்டர்லேருந்து 24 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இந்த இடத்துல இப்போ என் ஃப்ளைஓவர் வரப்போகிற இடத்துல பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் மட்டும் பார்த்தீங்கன்னா 15-20 மினிட்ஸ் ஆகும். ஆஃப்டரால் ஒரு 2 கிலோமீட்டர்ஸை கிராஸ் பண்ணுறதுக்கு 15-20 சாலிடாக 20 மினிட்ஸ் ஆகும். இந்த ஃப்ளைஓவர் கட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் தான். அதை தவிர இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கான காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 250 க்ரோஸ். இந்த ஃப்ளைஓவரோட லென்த் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர். இதுதான் இந்த லென்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட ஃப்ளைஓவர்லேயே செகண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர். அதை தவிர இந்த கட்ட போகிற ஃப்ளைஓவரோட வித்து என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16.6 மீட்டர். அதை தவிர இந்த ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டுக்காக 15 மீட்டர் வந்து ரெண்டு சைடுமே ஒதுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ரோடு தான், ஃப்ளைஓவரும் பார்த்திங்கன்னா நல்ல பெருசு தான். அதை தவிர இந்த ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.45 லேக் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து ரெண்டு சைடும், இந்த சைட் பை டைரக்ஷனல்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஆப்போசிட் சைடு ஒன்று, இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து. ஸோ 1.45 × 2 போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.90 லேக் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டியது இருக்குது. இது தவிர இந்த நிலம் கையகப்படுத்தினாங்கன்னா இந்த 2 கிலோமீட்டருக்கு இதோட சாலையோட அகலம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30.5 மீட்டர் ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் வந்து எவ்வளோ பில்லர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 பில்லர்ஸ் வந்து வரப்போகிற ஃப்ளைஓவரில் இருக்க போது. இது கெட்ட ஆரம்பித்தாங்கன்னா இது இந்த பாலத்தை முடிக்கிறதுக்கு மினிமம் 3 வருஷம் ஆகும். நம்ம கவர்மெண்ட் சொல்கிறதே 3 வருஷம் ஆகும்னா இந்த இடத்துல டிராஃபிக் எப்போவுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக 4 to 5 இயர்ஸ் ஆகிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை தவிர இந்த ஃப்ளைஓவரோட லென்த்து நான் சொன்ன மாதிரி 2.1 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ஃப்ளைஓவர் ஒரிஜினலாக ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.7 கிலோமீட்டருக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 400 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இன்னொரு 400 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணனா இன்னும் பெரிய லெவலில் டிராஃபிக் குறையும்னு எதிர்பார்த்து அந்த 400 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 400 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால தான் இது செகண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் ஆச்சு. ஸோ இப்போது இந்த ஹைவேஸ் வந்து நம்மளோட ஸ்டேட் ஹைவேஸ் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அமைச்சிருக்காங்க அப்ரூவலுக்காக. ஏன்னா அது நிறைய மெயின் ரோட்ஸ் கனெக்ட் ஆகுது. ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அதுக்கெலாம் அப்ரூவல் காமிச்சு அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சில இந்த லேண்டு இருக்கு இல்லையா, இப்போ வரப்போகிற நில கையப்படுத்தும் போது நான் சொன்ன மாதிரி 2.90 லேக் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கையப்படுத்த வேண்டியது இருக்குது. அதில் ஒரு போர்ஷன் ஆஃப் த லேண்டு யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டியோட லேண்டு. ஸோ அவங்கள்டருந்து வாங்குறதுங்கிறது ஒரு சவாலான விஷயம். ஏன்னா இது மதம் சம்மந்தப்பட்டதுனால அது இன்னும் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் நிறையா இருக்குது அதில். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி இப்போது 2019 ஜூலையில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து இது ஆல்ரெடி கேஸ் போயிட்டுருக்கு, ஒரு 1 இயராகவே போயிட்டுருக்கு. அது ஜூலையில் ரீசெண்டாக நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, இந்த இடத்துல நிலத்தை கையகப்படுத்துறது வந்து ஒரு விதமான இல்லீகல் அப்படின்னு சொல்லி ஹைவேஸ்க்கு லேண்ட் தரதுக்கு அப்ரூவ் பண்ணலை நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஸோ நம்மளோட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கான வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மந்தில் வந்து தீர்ப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ எல்லாருமே ஆர்வமாக கேட்பீங்க, என்னடா எல்லாத்தையும் சொல்கிறீங்க, எந்த ஃப்ளைஓவர் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் எங்கே வரப்போகுதுன்னா ஈசிஆரையும் ஓஎம்ஆரையும் கனெக்ட் ஆக போகுது இந்த ஃப்ளைஓவர். இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்கும் எங்கன்னு சொல்லிட்டு இது வேறு எங்கேயும் இல்லைங்க, நம்மளோட திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து நம்ம திருவான்மியூர் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் வரப்போகுதுங்க. அந்த கனெக்டிவிட்டி தான் இது. ஈசிஆரும் ஓஎம்ஆரையும் அப்படியே கனெக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப மெயினான இடம். ஏன்னா இந்த எல்பி ரோடுன்னு சொல்லுவாங்க, நம்ம அடையாறுலேருந்து வரோன்னா இந்த எல்பி ரோடு இந்த சிக்னல் வந்து ஒரு 4 முக்கு ஜங்ஷனு, பயங்கர டிராஃபிக் ஆகிற ஏரியா. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் பீக் ஹவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமும் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஏன்னா இது வந்து இந்த ஏரியா மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலவே வந்து இந்த பர்டிகுலராக இந்த 4 ஜங்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்போவாது நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதுக்கு செவிஸ் அச்சிருக்காங்க. ஸோ அது வந்து விரைவில் வரும்னு எதிர்பார்க்கலாம். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பக்கிங்ஹிம் அந்த கேனலில் இருந்து, அதாவது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவான்மையூர் MRTS ஸ்டேஷன், அது OMR-லேயே இருக்கும் வந்தது, அதுக்கு பக்கத்தில் இருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ரைட் எடுக்கும் நம்மளோட திருவான்மையூர் RTO ஆஃபீஸ் ஜங்ஷன், அங்கே வரைக்கும் அந்த ஃப்ளைஓவர் வந்து வரப்போகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது டேரெக்டாக டைட்டில் பார்க்கான ஆக்சஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சப்போஸ் ECR-லேருந்து வர்றவங்க டைட்டில் பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த ஃப்ளைஓவர் டேரெக்டாக எடுத்தாங்கன்னா டைட்டில் பார்க்கிலே வந்து இறங்கிடலாம். அதே மாதிரி இதோட இனிஷியல் பிளான்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.7 கிலோமீட்டர் தான், அந்த 400 மீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த 1.7 கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கும், மருதேஸ்வரர் டெம்பிள்னு சொல்லிட்டு, அந்த டெம்பிளே வந்து இந்த ஃப்ளைஓவர் முடிகிற மாதிரி தான் இருந்தது. அதுதான் ஒரிஜினல் பிளான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி வச்சா ஃபுல் பர்பஸ் சால்வ் ஆகாது, டிராஃபிக் ஒன்றும் ஆகும் அப்படிங்கிற அதனால ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் செகண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் இன் சென்னை. அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர் வேறு எதுவுமே இல்லைங்க, இப்போ ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர், அதுதான் சென்னையோட ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டு ஃப்ளைஓவர். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 2.3 கிலோமீட்டர். அது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் வந்து அந்த மேடவாக்கம் ஃப்ளைஓவர் வந்து அதிகம் லென்த்து. ஸோ அதனால் அது நம்பர் ஒன்று. இப்போ கட்ட போகிற அந்த திருவான்மையூர் டைட்டில் பார்க், அந்த OMR ECR ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட், செகண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் காமிச்சிருப்பேன், இதுதான் இந்த ஃப்ளைஓவரோட பிளானு. இது நம்ம பார்த்தீங்கன்னா OMR நம்ம மத்திய கிளாஸ்லேருந்து நீங்கள் வரீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் எடுப்பீங்க திருவான்மையூர் போகிறதுக்கு. ஸோ அதே லெஃப்ட்டில் கொஞ்சம் அந்த ரோடு சிக்னலில் லெஃப்ட் எடுத்த உடனே அந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுத்து ஒரே டெட் எண்டு வந்து நேராக பஸ் ஸ்டாண்ட் தாண்டி RTO ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து முடியும். ஸோ இதுதான் ஃப்ளைஓவர், நல்ல லென்த்தி ஃப்ளைஓவர், ரொம்ப தேவையான ஃப்ளைஓவர். ஏன்னா அந்த இடம் ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா. இன்னொன்று மெயினான இடம் பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு, திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்கிறதுனால மெயினாக பஸ்னால தான் டிராஃபிக் ஆகும். ஏன்னா ஆளுங்களை இறக்குறது ஏற்றுறது எல்லாமே மெயின் ரோட்லேயே வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு ஏன்னா பஸ் இல்லை யாரையுமே நம்மளால் மாற்ற முடியாது, நம்ம தான் மாறணுங்கிற மாதிரி இந்த ஃப்ளைஓவர் வந்ததுன்னா மெயினாகவே அந்த திருவான்மையூர் ஸ்டெச்சில் வந்து பெரிய அளவில் டிராஃபிக் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா சென்னையோட செகண்ட் லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் எங்கே, எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு புது இன்ஃபர்மேஷனும் இங்கே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.